பர்ஃபெக்ட். எனக்கு முத முத மனோன்னு எப்போ என் மனசுக்குள்ளே கொண்டு, எல்லா மனிதர்களையும் ஏதோ ஒரு தருணத்தில் தான் மனசில் எப்பயுமே இடம் பெற்றுவாங்க. அவருடைய அந்த 99 காஃபியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, யார் வேணாலும் வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தார். அது ரொம்ப அன்றைக்கி தான் இந்த ஆள் வேறு ஆள் அப்படின்னு எனக்கு சொல்லிச்சு. ஏன்னா யாருமே இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டிட்டு நீ வீட்டில் கட்டு சோறு கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிடு, நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், நாங்கள் பாத்திரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வியாபார மனம் உள்ள யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ தான் எனக்கு முதல் முறையாக இந்த மனோன்ற ஆள் யார் அப்படின்னு தேட ஆரம்பிச்சு. நம்மளுடைய ரெண்டு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துன்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழையும் போது எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு தினந்தோறும் விருந்தினர்கள் வந்து நேர்ப்பாங்க, தங்கருக்கெல்லாம் தெரியும். வந்தோடனே அவங்க எல்லாத்தையும் சொல்கிற வார்த்தை, ரெண்டு வார்த்தை தான் நான் அவங்க பேசி கேட்டிருக்கேன். சாப்பிட்டேப்பா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்டா கூட சாப்பிட வைப்பாங்க. அவங்க இறந்துட்ட பிறகு அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை எடுத்து எங்கள் வீட்டில் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு நாங்கள் தேடினே இருந்தோம். மேக்ஸிமம் அது மாதிரி நாம் ஒரு கான்செப்டில் தேடும்போது கிடைக்காது. நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு அபூர்வமான புகைப்படத்தை வந்து காஞ்சனை சீனிவாசன் எடுத்திருந்தார். அது என்னென்னா, ஒரு தகர பெட்டி மேலே வச்சு எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு கையில் ரெண்டு மூணு பருக்கு இருக்குது, அந்த பருக்கையோடு அவங்கள ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ, அதான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். அந்த ஒரு ஃபோட்டோ வந்து எங்கள் அம்மா அவனுடைய ஜீவிதம் முழுக்க சொல்லிவிடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எங்கள் அம்மா என்ன வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்க, அவங்க கையில் அந்த ரெண்டு மூணு பருக்கை இருக்கிற ஃபோட்டோ வந்து அவ்வளோ முக்கியமான ஃபோட்டோவாக நான் எப்பயுமே பார்ப்பேன். அந்த மாதிரியான அடையாளங்கள் வந்து தமிழுக்கு ரொம்ப முக்கியம். அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கதைகள் சொல்ல பிடிக்கும். இன்றைக்கி நான் உங்களோட ஒரு ரெண்டு சின்ன கதைகளை இப்போ ஷேர் பண்ணுன்னு விரும்புகிறேன். மருமகனும் மகளும் இந்த ஹோட்டலை பார்த்துக்க போகிறாங்க. மனோட்டிருந்து அடுத்த ஜென்ரேஷன் கையில் அவர் இன்னொன்று கொடுக்குறார். திருச்செந்தாழை அப்படின்னு ஒரு மாடர்ன் ரைட்டர், மதுரையை சேர்ந்த ஒரு ரைட்டர், அவனுடைய ஒரு கதை. அந்த கதையின் பெயர் வந்து விலாசம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு பெரிய விலாசத்தோட ஒரு ஐடென்டிட்டியோட ஒரு இடம் இருக்கும். நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த இடம் ஒன்றுமே இல்லாத ஆகிடும், வெறும் ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான் அந்த இடம் வந்து இருக்கும். அந்த மாதிரி தேனியில் ராமவிலாஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பங்களா, அந்த பங்களா வந்து 2 ஏக்கரில் இருக்கும். அந்த பங்களாவுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தன்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் காரில் புறப்படுவார். அப்படி தான் அந்த கதையை ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பவுனில் ஒரு செயின் போட்டுன்னு இருப்பார். செயினை வந்து சட்டைக்குள்ளே மறைச்சிடுவார், 2 மோதிரத்தையும் கழட்டி பேக்கெட்டில் போட்டுவார். அந்த பையன் தான் கார் ஓட்டும், அவருடைய பையன். அப்பா ஏன் இங்கே போகும்போது மட்டும் செயினை மறைக்கிறாரு, மோதிரத்தில் கழட்டி போட்டுறதுன்னா, அவருடைய பழைய முதலாளி வீடு அது, அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போகிறார். தாங்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பையன் இவ்வளோ பெரிய தொழிலதிபராக மாறிட்டானேன்னு அவர் நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கான்சியஸாக போவார். காரில் உட்காந்தோடனே மினிஸ்டர்கிட்ட வந்து சர்க்கியூட் ஹவுஸ் வந்து ஒரு ஃபோன் வரும், மினிஸ்டர் ரெடியாக இருக்காது, அப்பா வர சொன்னார் அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் ராமவிலாசரில் போயிட்டு வந்துடுறோம். ஒரு மினிஸ்ட்ரியே அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாருன்னா இவர் எவ்வளோ உயரத்தில் வாழ்ந்துக்கிறாரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட போய் கார் நிற்கும். அங்கே வந்து ஒரு பழைய கார் நின்றுருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு டிரைவர் வந்து இவனை பார்த்து, வாடா தன்ராஜ் எப்படி இருக்கிறான்னு கேட்பான். ஒரு டிரைவர், ஏன்னா அவன் தான் இவனை வந்து பழைய ஆள், 40 வருஷமாக அந்த வீட்டிலையே இருந்தாள். இவன் வந்து ஒரு எடுபடியாக அந்த வீட்டில் இருந்த பையன்தான் அந்த தன்ராஜ். அப்புறம் ஐயா இருக்காங்களா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. இவன் உள்ளே போய் சர்வசாஸ்தாங்கமாக அப்படியே குனிஞ்சு அவர் காலில் விழுவான். ரெண்டு பேருக்குமே தெரியும் இதெல்லாம் பயங்கர நடிப்பு, இது கிடையாது இவன், இவன் வந்து இன்றைக்கி நம்மளை விட 10 மடங்கு மேலே உயர்ந்து வளர்ந்துட்டான் அப்படின்லாம் அவர் தெரியும். எப்படி இருக்க, அவன் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்து, ஐயா நம்ம 6வது மில்லை தேனி ரோட் கம்பர் ரோட்டில் நாங்கள் திறக்க போகிறோம் ஐயா, நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கொடுப்பான். கொடுத்தோன்னே அவர் இன்விடேஷனை பார்த்துட்டு தனக்கு உதவியாளர் மாதிரி இருக்கிற ஒருத்தட்ட கேட்பார். அங்கே தானே நமக்கு ஒரு பெரிய குடோன் கிடையாது. ஆமாம் ஐயா, அது 4 வருஷமாக கரண்ட் வாங்க முடியாமல் பூட்டி வச்சுக்கிதுன்னு சொல்லுவோம். அந்த இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட் தெரியும். இவன் ரொம்ப ஈஸியாக கரண்ட் வாங்கிட்டு இருப்பான், ஆனால் அவங்களால் கரண்ட் வாங்க முடியாத ஒரு குடோனை திறந்தே இருக்க முடியாது. எல்லாம் முடிச்சிட்டோடனே அந்த முதலாளியுடைய பொண்ணு வந்து பயங்கர பர்ஃப்யூம் வாசனையோடு கிராஸ் பண்ணி போவாள். போகும்போது அந்த தன்ராஜுடைய பையனை பார்த்து, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பா. அந்த நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே மிளிர்ந்த காதல் வந்து
இவனுடைய மனசு அப்படியே ஃபுல்லாக ரப்போம். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு நாள் இவனுக்கு நைட்டு ஃபோன் பண்ணி கேட்பா, நான் வந்து ஒரு ஸ்கூலில், இவங்கள்தே அந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு வைஸ் பிரின்ஸிபலாக ஆயிடுவா அந்த பொண்ணு. அது எவ்வளோ பெரிய துரதிருஷ்ட வீழ்ச்சி. ஆனால் அவள் கேட்பா, எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கித்தரீங்களா அப்படின்னு கேட்பா. அவன் சொல்லுவான், அந்த லேபுக்கான 17 கம்ப்யூட்டரை நானே வாங்கித்தரேன், நானே லேபை கட்டித்தரேன். அவ்வளோ பெரிய இடத்துக்கு இவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் இவ்வளவு சாதாரண நிலையிலிருந்து வந்தவன். ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த சமயத்தில் எதை எடுத்து பயன்படுத்தினிப்பா. அண்ணன் பேசும்போது சிறுதானியங்களை பற்றி பேசினார். அந்த சிறுதானியங்கள் தான் தன்ராஜ் என்கிற ஒரு எடுபிடி பையனை இவ்வளோ பெரிய தொழில் அதிபராக மாற்றியிருக்கும். அது என்னன்னா, இந்தியாவில் சுகர் அப்படின்னு ஒன்று அறிமுகமாகும், சர்க்கரை வியாதி அப்படின்னு ஒன்று இந்தியாவில் அறிமுகமாகும்போது, இந்த யார் வீட்டிலேயோ எடுபிடியாய் வேலை செய்த இந்த தன்ராஜ் என்கிற இந்த பையன் விழித்து கொள்வான். அவனுக்கு முதல் முறையாக ஒரு சின்ன கடையை எடுத்து, உள்ள கடைக்கு உள்ளே இருந்த சிறுதானிய மூட்டையெல்லாம் வெளியே எடுத்துன்னு வந்து வச்சு, இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் குறையும்னு ஒரு போர்டு வச்சு சேல்ஸ் ஆரம்பிப்பான். இன்றைக்கு தேனியிலிருந்து ஒரு நாளைக்கு 50 லோடு சிறுதானியங்கள், தினை, சாமை, கம்பு, கேவுரு, இது எல்லாம் நார்த் சைடுக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டுக்கு. கரெக்டாக எங்கே பிடிக்கணுமோ அங்கே அவன் வந்து ஒரு வியாபாரத்தை பிடித்திருப்பான். எங்கே பிடிக்கணுமோ அதை தவற விட்டதனால் ராமவிலாஸ் வெறும் அடையாளமாக ஒரு பாழடைந்த வீடாக மாறிவிட்டிருக்கும். நம்மளே இந்த போட்டி முடிந்து நான் வரேன் என்று சொல்லிவிட்டு, அப்பா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் என்று வெளியே போவார். காரை பையன் ஓட்டுவான். போய்கொண்டே இருக்கிற போது லேசாக தூறல் வரும், காரில் வைப்பரில் தூறல் விழும். அப்பா சொல்லுவார், வேகமாக ஓட்டுறா, வேகமாக ஓட்டுறா என்று பதைப்பார். ஒரு மிருகம் மாதிரி அப்பா மாறுவதை பையன் கவனிப்பான். வேகமாக போ, வேகமாக போ என்று சொல்வார். குறுக்கு வழியில் வண்டியை ஓட்டு என்று சொல்வார். குறுக்கு வழியில் வண்டியை ஓட்டும்போது முதலாளியினுடைய செக்ரட்டரிகிட்டேருந்து ஃபோன் வரும். பையன் ஃபோன் எடுப்பான். ஒன்றும் இல்லை, அந்த குடோனை நீங்களே எடுத்துக்கிறீங்களான்னு ஐயா கேட்க சொன்னார். கரெக்டாக முதலாளியினுடைய கடைசி சாம்ராஜ்யமும் விழுந்துவிட்டு, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, சரண்டர். இந்த பையன் வந்து அப்பாட்ட சொல்லுவான், அப்பா முதலாளிகிட்டேருந்து தான் ஃபோனு, குடோனையும் நம்மளே எடுத்துக்க சொல்கிறார், போடா மயிறு, வண்டியை குறுக்க ஓட்டு என்று சொல்வார். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அப்பா நம்மளை திட்டுறாரே அப்படின்னு. வண்டியை போய் விட்டால் ஒரு மிகப்பெரிய மில்லு, அந்த மில்லில் கிட்டத்தட்ட 2000 மூட்டை சிறுதானியங்கள் வெளியில் காஞ்சினது, தூறல் போடுது. அப்பா திடீர்னு சட்டையை கட்டி காரில் போட்டுட்டு ஓடி போய் ஒரு மூட்டை தூக்குற ஆளில் ஒரு ஆளாக மூட்டையை தூக்கின்னு, சிறுதானிய மூட்டை அந்த ஆளில் ஒருத்தனை அந்த ரைஸ் மில்லுக்குள்ளே தூக்கின்னு போவார். அப்போ தான் அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்வான், இது வந்து ஒரு மிருகம், இதை நம்ம ஜெயிக்கவே முடியாது. அவனுக்கு இப்போ குடோன் வரப்போகுது, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், அதெல்லாம் இல்லை. இந்த 2000 மூட்டை சிறுதானியத்தை காப்பாற்றி விட வேண்டும் என்கிற வெறி அந்த தொழிலில் இருக்கும். இப்போ இந்த இடத்தில்தான் நான் மனோ என்கிற அந்த பழைய மிலிட்ரி ஆஃபீஸரை நினைத்து பார்க்கிறேன். இந்த வெறி பல பேருக்கு வெறும் வெறியாக, பணம் சம்பாதிக்கிற வெறியாக மாற்றி விடுகிறது. சில பேரை மட்டும் அது ஈரம் சுரக்கிற மனிதர்களாகவும் வைத்திருக்கிறது. அந்த இரண்டாம் தரத்தில் இருக்கிற, இரண்டாம் இடத்தில் இருக்கிற மனோவைத்தான் எனக்கோ, நண்பர் வெற்றிமாறனுக்கோ, நண்பர் தங்கர் பச்சானுக்கோ, நண்பர் அஜயன் பாலாவுக்கோ, அங்கே வந்திருக்கிற எல்லோருக்குமே பிடித்திருக்கிறது. அதனால்தான் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அந்த மனிதர்களுடன் கைகோர்க்க வேண்டும் எங்கள் என்று நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். நமக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இந்த ஹோட்டல், கடை என்று எங்கே போனாலும் ஜெயமோகன் எழுதின சோற்று கணக்கு என்று ஒரு கதை இருக்கிறது, அந்த கதை ஞாபகத்தில் வரும். நீங்கள் இப்பொழுது திருவனந்தபுரத்துக்கு போனாலும் சாலை தெரு என்று ஒரு தெரு இருக்குது, அங்கே தான் மாதவெல்லாம் பாத்திர கடை வைத்திருந்தார். அந்த தெருவில் தான் கெத்தேல் சாஹிபு கடை என்று ஒரு கடை இருக்கிறது. நமக்கு அந்த கதை ரொம்ப ரொம்ப அழகான கதை. நாகர்கோயிலில் ஒரு நாடார் குடும்பத்தில் பிறந்த ஒரு பையனுக்கு 3 வேளை சோறு போட முடியாமல் அவங்க அப்பா அம்மாவே கூட்டின்னு போய் ஒரு தங்கச்சி வீட்டில் விட்டு அவங்க திருவனந்தபுரத்தில் இருக்காங்க. என் பிள்ளை எப்படியாவது வளர்த்துங்கன்னு விட்டு வராங்க. முதல் நாளே அந்த தங்கச்சி வீட்டில் அந்த பையனுக்கு ராத்திரி 11 மணிக்கு பழைய சோறு போட்டு வைக்கிறார்கள் அந்த அத்தை. ஃபஸ்ட் நாளே அந்த வீட்டில் அவனை எப்படி வளர்க்க போகிறாங்கன்னு அந்த பையனுக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் அந்த பையனுக்கு பசி பசி பசி, கிளாஸ் ரூமில் உட்காரும்போதெல்லாம் பசி. அவன் 9வது வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான், ஏண்டா எப்போ பார்த்தாலும் பசியிலேயே இருக்கிற, பேசாமல் போய் கெத்தேல் சாஹிப்பு கடையில் சாப்பிட என்று சொல்கிறேன். இந்த பையனுக்கு அந்த பேரே ஆச்சரியமாகிறது, எப்படி சாப்பிட முடியும், அந்த ஹோட்டலில் காசே வாங்க மாட்டாங்க, யார் வேணாலும் போய்
மதியானம் சாப்பிட்லாம் என்று சொல்கிறார். அடுத்த நாள் இவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். நேரடியாக போய் பார்த்தா அந்த சாலை தெருவில் அங்கங்கே எல்லாரும் உட்காந்துப்பாங்க. ஒரு கரெக்டாக ஒரு 11:30 ஒரு அந்த சாம்பிராண்டி புகை வெளியே வரும். ஒரு ஆள் கையெல்லாம் கரடி கை மாதிரி இருக்கும், அவ்வளோ முடி இருக்கும். வந்து சாம்பிராண்டி போட்டு ஒரு பாய் வந்து கடையை திறப்பார். திறந்தவுடனே அங்கங்கே உட்காந்துங்கிறவங்க எல்லோரும் போய் அந்த கீத்து கொட்டா போட்ட கடையில் உட்காருவார்கள். எல்லாருக்கும் இலாச்சி போடப்படும், சுடு சோறு அப்படியே கொட்டுவார். அந்த 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 டிஸ்கிரிப்ஷனே ஒரு ஒரு பக்கத்துக்கு இருக்கும். எல்லாருக்கும் 2 மீன் துண்டு வைப்பார், வறுத்த மீன் வைப்பார். சோறு மறைகிற அளவுக்கு கறி குழம்பு ஊற்றுவார். இந்த பையன் போய் உட்காந்து சாப்பிடுவான். ஃபஸ்ட்டு நாள் இவன் சாப்பிடும்போதே அந்த பாய்க்கு தெரியும், இவன் தலையில் தட்டுவார், தாய்வழி புதுசா நீ அப்படிங்கிறார். அவன் கண்ணெலாம் நெறிஞ்சிருக்கும், நல்லா சாப்பிட்றான் அப்படின்வார். இவனுக்கு சாப்பிட சாப்பிட அவர் அதுக்குள்ளே இருக்கிற கொழுப்பாக வாரி வாரி கொடுத்துனே இருப்பார். இதுவரை சாப்பிடுவான். அப்படி சாப்பிட்டு அவனுக்கு பல காலங்கள் ஆகிடும். ஒரு குற்ற உணர்வில் 3 ரூபாய் எடுத்துன்னு போயிருப்பான். அப்போ தான் அவனுக்கு முதல் முறையாக தெரியும், கேஷ் டேபிளே இருக்காது அந்த ஹோட்டலில். கேஷில் யாருமே கிடையாது, பில்லே கிடையாது. ஒரு உண்டி வைத்திருப்பார், யாராவது அந்த உண்டியில் மட்டும் காசு போட்டு போகலாம். இந்த பையன் அந்த 3 ரூபாய் எடுத்து பாய் பார்ப்பாரான்னு பார்த்துட்டு பாய் பார்க்கவே மாட்டார். அவர் நம்மளை பார்க்கும்போது இந்த 3 ரூபாய் போடுறது தெரியணும் அப்படின்னு பார்க்க மாட்டார். இவன் 3 ரூபாய் போட்டு போயிடுவான். இந்த கதையை ஜெயமோகன் எழுதுகிற போது எங்கேருந்து எழுதுகிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 17 வருடங்கள் அந்த பையன் அந்த ஹோட்டல்லே ஃப்ரீயாக சாப்பிடுவான். ஒரு நாள் கூட பாய் வந்து அவனை நீ ஃப்ரீயாக சாப்பிட யாரையுமே கேட்டதில்லை. இப்போ அந்த பையன் திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியில் ஆங்கில பேராசிரியராக மாறிவிட்டிருப்பான். அவன் ஒரு சீட்டு கட்டுவான். அந்த சீட்டில் அந்த காலத்தில் 27,000 ரூபாய் முதல் சீட்டு அவன் எடுப்பான். அப்போ முதல் முறையாக அந்த சீட்டை எடுத்து பணத்தையே அவ்வளோ பணத்தை அவன் முதல் முறையாக அன்றைக்கி தான் பார்ப்பான். அப்போ வீட்டுக்கு திரும்பி போயிடணும் என்று அந்த ஆங்கில பேராசிரியராக இருக்கிற அந்த பையன் நினைக்கிற போது 2 கடமை இருக்கும். இப்போது கடைசி நாளாக கெத்தேல் சாஹிப்பு கடையில் போய் சாப்பிட்டு போகணும் என்று அவன் வருவான். அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவான். இவனை மாதிரியே 20 வருடத்துக்கு முன்னால் இவன் சாப்பிட்ட மாதிரியே 2 பசங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. பாய் அவங்க தலையில் தட்டி, வெள்ளாள பசங்களாடா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க என்று தட்டி கொடுப்பார். இந்த ஆள் இப்படியே இருக்கிறானே என்று இவர் பார்ப்பார். எல்லாம் முடிச்சுட்டு இந்த அவன் கையில் இருக்கிற அந்த 27,000 ரூபாய் நாகர்கோயிலில் 5 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்க முடியும், அல்லது திருவனந்தபுரத்து புறநகரில் ஒரு பெரிய பங்களா வாங்க முடியும். கையில் வச்சிருப்பான். இந்த பணத்தை எடுத்துன்னு போய் முதல் முறையாக அதுலேருந்து 100 ரூபாயை எடுத்து அந்த உண்டியலில் போடுவான். 20 வருஷத்துக்கு முன்னாடி 3 ரூபாய் போட்டது, இன்றைக்கு 100 ரூபாய் போடுவான். பாய் பார்க்குறாரா? பார்க்க மாட்டாரு. ஒரு 100 ரூபாயை போட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் பாய் திடீர்னு திரும்பிடை உண்டியை மாற்று என்று சொல்வார். இன்னொரு உண்டியை வைப்பார்கள். 27,000 ரூபாயும் அந்த உண்டியில் போட்டு முடிச்சிருவான். ஒரு பைசா கூட அவன் எடுத்துன்னு போக மாட்டான். எடுத்துன்னு போய் நாகர்கோயிலுக்கு ஒரு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி விட்டு அவன் ஒரு முடிவு எடுப்பார். ஒரு சோற்று கணக்கை இன்றைக்கி தீர்த்துட்டேன், இன்னொரு சோற்று கணக்கு இருக்கிறது. அது என்ன சோற்று கணக்குனா, வீட்டில் அவங்க அத்தை எழுதி வச்சுக்கிற சோற்று கணக்கு. அவங்க வீட்டில் 9வது வகுப்பு படிக்கிறவரில் எத்தனை நாள் சாப்பிட்டான் என்று ஒரு சோற்று கணக்கு எழுதி வைத்திருப்பார். அந்த கணக்கை எப்படி தீர்ப்பது என்று யோசித்து கொண்டே இருப்பான். இன்றைக்கு அத்தையினுடைய குடும்பம் நடுத்தெருவில் வந்து நிற்கும். அத்தை தவிடு புடைக்கிற வேலைக்கு ரைஸ் மில்லுக்கு போகிறவர்களாக மாறியிருப்பாள். இவள் வீட்டில் காசு கொடுத்து இதை தீர்க்க முடியாது, அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு இந்த கணக்கையும் தீர்த்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் போய்விடுவான். இந்த கெத்தேல் சாஹிபு என்கிற அந்த மனிதனை பற்றி விவரிக்கிற போது ஜெயமோகன் ஒரு வரி எழுதியிருப்பார். அவருடைய கை என் தாயின் 3வது முளை என்று எழுதியிருப்பார். உச்சம், இலக்கியத்தினுடைய லிட்ரேச்சருடைய உச்சமாக நான் நினைப்பேன். இந்த கையை ஒரு தாயின் 3வது முளை என்று கருதுகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் அபூர்வத்திலும் அபூர்வமாக இருக்கிறார்கள். ஒருவேளை எங்கள் எல்லோருக்கும் மனோவினுடைய இந்த கை ஒரு தாயின் 3வது முளையை மாதிரி இந்த மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அது நடக்கும் என்கிற எங்கள் கனவு நிறைவேறும் என்று ஆசைப்படுகிறோம். நன்றி.